ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு என்னினிய இல்லம். நாம் இன்றைக்கி இந்த வீடியோவில் வந்து ரவையை வச்சு எப்படி நம்ம மேங்கோ ஐஸ்கிரீம் பண்ணலாம் அப்படின்னு தான் பார்க்க போகிறோம். பாருங்கள் இந்த மேங்கோ ஐஸ்கிரீம் எவ்வளோ எம்மியாக இருக்குதுன்னு. இதுதான் நம்ம வந்து பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைமாக நம்ம சேனலை பார்க்குறீங்கன்னா சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கான் கிளிக் பண்ணிக்கோங்க ஃப்யூச்சர் நோட்டிஃபிகேஷனுக்காக. வாங்க ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இப்போ இந்த மேங்கோ ஐஸ்கிரீம் எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். நம்ம இப்போ வந்து மேங்கோ ஐஸ்கிரீம் பண்ணுறதுக்காக நான் வந்து உப்புமா பண்ணுவோம்ல ரவை, இந்த ரவை வந்து ஒரு 4 டீஸ்பூன் அளவுக்கு எடுத்து வச்சுருக்கேன். இந்த மாதிரி ஸ்பூனில் ஒரு 4 டீஸ்பூன் அளவுக்கு ரவை எடுத்துக்கோங்க. இது வந்து வறுக்காத ரவை தான். இந்த ரவையில் ஒரு 4-5 டீஸ்பூன் அளவுக்கு பாயில் பண்ணிவிட்டு கூல் பண்ணி வச்சுருக்க மில்கை மிக்ஸ் பண்ண போகிறோம். ஒரு 4-5 டீஸ்பூன் அளவுக்கு மில்க் வந்து ஆட் பண்ணிக்கோங்க, இல்லைனா ஒரு 1/4 கப் அளவுக்கு மில்க் ஆட் பண்ணிக்கணும். நான் வந்து இப்போ இந்த மாதிரி சின்ன கப்பில் எடுத்து வச்சுருந்த பால் ஃபுல்லாத்தையும் ஆட் பண்ணிட்டேன். இதை ஒரு 5 மினிட்ஸ்க்கு வந்து ரெஸ்ட்டில் வச்சுருங்க. ஐஸ்கிரீம் பண்ணுறதுக்காக நான் வந்து இந்த சைஸில் வந்து மாம்பழம், ஒரே ஒரு மாம்பழம் வந்து எடுத்து வச்சுருக்கேன். இதை இப்போ நம்ம வந்து தோலை வந்து சீச்சிட்டு சின்ன சின்ன க்யூபாக கட் பண்ணி மிக்ஸி ஜாரில் ஆட் பண்ணிக்கலாம். அடுத்தது வந்து ஒரு 1/2 லிட்டர் அளவுக்கு ஃபுல் க்ரீம் மில்க் எடுத்துக்கோங்க. நம்ம விட்டுருக்க அந்த 1/2 லிட்டர் மில்க் வந்து நல்லா ஒரு பாயில் வரைக்கும் கொதிக்கட்டும். ஒரு கொதி வரணும் நம்மளுக்கு. இப்போ வந்து மில்க் நல்லா ஒரு கொதி வந்துருச்சு பால் வந்து. இப்போ இதில் வந்து நான் ஒரு 1/2 கப் அளவுக்கு சுகர் வந்து எடுத்து வச்சுருக்கேன். இதை வந்து ஆட் பண்ணிக்கிறேன். 1/2 கப் சுகர்னால் டீஸ்பூனில் சொல்லணும்னா ஒரு 5-6 டீஸ்பூனுக்குள்ளே வரும். நீங்கள் வந்து மேங்கோ வந்து நல்ல இனிப்பான மேங்கோனால் சுகரோட அளவை கொஞ்சம் கம்மி பண்ணிக்கோங்க. இல்லை கொஞ்சம் இனிப்பு கம்மியாக இருந்துச்சுன்னா சுகரோட அளவை கொஞ்சம் கூட்டிக்கோங்க. 1/2 கப்பு ஜீனி போட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து கொஞ்சம் கரெக்டாக இருக்கும். மேங்கோவோட டேஸ்ட்டை பொறுத்து இந்த ஜீனியோட அளவு வந்து மாறும். நம்ம போட்டிருக்க சுகர் எல்லாம் நல்லா மெல்ட் ஆகணும். அது வரைக்கும் நல்லா சிம்மில் போட்டு இப்படி கிளறிட்டே இருங்க. இப்போது நம்மளுக்கு வந்து போட்டிருந்த சுகர் எல்லாம் நல்லா மெல்ட் ஆயிடுச்சு. இதோட நம்ம வந்து ஐஸ்கிரீம் பண்ணுறதுக்கு முன்னாடியே, பால் வந்து கொதிக்க வைக்கிறதுக்கு முன்னாடி இந்த மாதிரி ரவையை பாலில் மிக்ஸ் பண்ணி வச்சுருந்தோம். இதை வந்து இதோட நம்ம சேர்த்துக்கலாம். நம்ம வந்து ரவையை வந்து சேர்த்துட்டோம். அந்த பாலில் ஊற வச்சுருந்த ரவையை சேர்த்துட்டு சிம்மில் வச்சு நல்லா அப்படி கிளறிட்டே இருங்க. ஓரளவுக்கு வந்து திக்கான கன்சிஸ்டன்சி வரும். அது வரைக்கும் நம்ம வந்து கிளறிட்டே இருக்கணும். நம்ம வந்து ரவை போட்டுட்டு சிம்மில் வச்சு கை விடாமல் கிளறிட்டே இருங்க, இல்லைனா பிடிச்சிரும். இப்போ பாருங்கள் நல்லா ரவையும் வெந்துருச்சு, நம்மளுக்கு ஓரளவுக்கு நல்லா கெட்டி ஆயிடுச்சு. இந்த மாதிரி இருந்தால் போதும், ரொம்ப கெட்டி பண்ணிடாதீங்க. இப்போ வந்து நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு இதை கூல் பண்ணிக்கலாம். கன்சிஸ்டன்சி பாருங்கள், இந்த மாதிரி தான் இருக்கணும். இதுக்கு மேலே ரொம்ப கெட்டி பண்ணிட்டீங்கன்னா ஆறணும் கூட கொஞ்சம் கெட்டியாயிரும். அதனால் இந்த ஸ்டேஜில் நம்ம அமர்த்திடலாம். இப்போ பாருங்கள் நம்ம வந்து நல்லா ஆற வச்சிட்டோம். பாருங்கள் நம்மளுக்கு வந்து எவ்வளோ க்ரீமியாக இருக்குதுன்னு, நல்லா கெட்டியாயிடுச்சு பார்த்தீங்களா. இப்போ நம்ம வந்து மேங்கோவை வந்து கிரைண்ட் பண்ணிக்கலாம். மாம்பழத்தை இந்த மாதிரி தோலை எடுத்துகிட்டு கட் பண்ணி வச்சுருக்கேன். இதை நம்ம ஃபஸ்ட்டு கிரைண்ட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி நம்ம எடுத்துகிட்டு போயிருந்த மேங்கோவை தண்ணியெல்லாம் சேர்க்க வேணாம். இந்த மாதிரி பேஸ்ட்டாக நல்லா அரைச்சி எடுத்துக்கணும். இப்போ நம்ம வந்து கிரைண்ட் பண்ணியிருக்க மேங்கோவோட நம்ம வந்து இது பண்ணி வச்சுருந்தோம்ல, ரவை மிக்ஸ் பண்ணி வச்சுருந்தோம்ல, கூல் பண்ணி அதையும் சேர்த்து நல்லா கிரைண்ட் பண்ணிக்க போகிறோம். இப்போ நம்ம வந்து மேங்கோவையும் அந்த ரவை பேஸ்ட்டையும் மிக்ஸ் பண்ணி இந்த மாதிரி கிரைண்ட் பண்ணி எடுத்துட்டோம். இப்போ பாருங்கள் எப்படி க்ரீமியாக இருக்குன்ட்டு. இதில் நீங்கள் வந்து மேங்கோ எசன்ஸ் வேணும்னா இந்த ஸ்டேஜில் நீங்கள் வந்து ஊற்றிட்டு கிரைண்ட் பண்ணிக்கலாம். நான் மேங்கோ எசன்ஸ்லாம் போடல, இந்த கலரே நம்மளுக்கு போதும். இப்போ இதை வந்து ஒரு ஏர்டைட் பாக்ஸில் போட்டு ஒரு 2 ஹவர்ஸ்க்கு ஃப்ரிட்ஜில் வைக்க போகிறோம். நீங்கள் வந்து இந்த ஸ்டேஜில் வந்து சுகர் செக் பண்ணுறதுனா செக் பண்ணிக்கலாம். நான் இப்போ செக் பண்ணிவிட்டேன், எனக்கு வந்து சுகர் வந்து கரெக்டாக இருக்குது. உங்களுக்கு வந்து கொஞ்சம் கம்மியாக இருக்கிற மாதிரி இருந்துச்சுன்னா இதில் வேணுன்ற அளவுக்கு சுகர் ஆட் பண்ணிவிட்டு திரும்ப ஒரு தடவை கிரைண்ட் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி நம்ம கிரைண்ட் பண்ணதை ஒரு ஏர்டைட் பாக்ஸில் போட்டாச்சு. இதை இப்போ க்ளோஸ் பண்ணி 2 ஹவர்ஸ்க்கு ஃப்ரீசரில் வைக்க போகிறோம். நம்ம ஒரு 2 ஹவர்ஸ்க்கு முன்னாடி இந்த மாதிரி ஏர்டைட் பாக்ஸில் போட்டு வச்சுருந்தோம் ஃப்ரீசரில். இதை திரும்ப வந்து நம்ம மிக்ஸி ஜாரில் போட்டுட்டு கிரைண்ட் பண்ணி எடுக்கணும். இப்போ பாருங்கள் ஒரு 2 ஹவர்ஸ்லேயே எப்படி நம்மளுக்கு வந்து க்ரீமியாக வந்திருக்குன்னு. இதை திரும்ப வந்து மிக்ஸி ஜாரில் போட்டுட்டு நம்ம கிரைண்ட் பண்ணிக்கலாம். இப்போ பாருங்கள் இப்போவே உங்களுக்கு ஓரளவுக்கு நல்ல ஐஸ்கிரீம் வந்து ஃபார்ம் ஆயிடுச்சு. இப்போ இதை நம்ம ஒரு தடவை கிரைண்ட் பண்ணிக்கலாம்.
நம்ம இப்போ வந்து திரும்ப அடிச்சுட்டு வந்துட்டோம். இங்கே பாருங்கள் எவ்வளோ ஃப்ளஃபியாக இருக்குதுன்னு. இதை வந்து இப்போ நம்ம ஏர்டைட் பாக்ஸில் போட்டுட்டு ஒரு 10 hours மேலே நம்ம ஃப்ரீசரில் வைக்கணும், இல்லைன்னா ஓவர் நைட் வச்சுருங்க, அது ரொம்பவே நல்லது. இப்போது நம்ம வந்து இந்த மேங்கோ ஐஸ்கிரீமை ஓவர் நைட் வந்து நான் ஃப்ரீசருக்குள்ளே வைக்க போகிறேன். நம்ம வந்து ஓவர் நைட் வந்து மேங்கோ ஐஸ்கிரீமை ஃப்ரீசருக்குள்ளே வச்சுருந்தோம். இப்போ பாருங்கள் இந்த மாதிரி தான் இருக்கும். இதை வந்து கொஞ்ச நேரத்துக்கு தண்ணியில் வச்சுட்டு எடுத்துருவோம். ஒரு 5 minutes வைங்க. நம்ம வந்து ஒரு 5 minutes அளவுக்கு தண்ணியில் வச்சுருந்தோம். இப்போ இதை நம்ம வந்து ஸ்கூபா எடுத்துக்கலாம். பாருங்கள் சூப்பராக வந்துச்சு. பாருங்கள் உங்கள்கிட்ட வந்து ஐஸ்கிரீம் ஸ்கூப் இல்லைன்னா விட்டுருங்க. இந்த மாதிரி குளிக்கரண்டி வச்சே நீங்கள் வந்து அழகாக எடுத்துக்கலாம். இப்போ பாருங்கள் நம்மளுக்கு வந்து கடையில் கிடைக்கிற மாதிரியே மேங்கோ ஐஸ்கிரீம் வந்து கிடச்சிருச்சு. நம்ம இது மேலே வந்து டெக்கரேட் பண்ணுறதுக்காக நான் கொஞ்சமாக தேன் ஆட் பண்ண போகிறேன். தேன் வந்து ஆட் பண்ணிக்கோங்க, டேஸ்ட் வந்து சூப்பராக இருக்கும். அவ்வளோதாங்க, நம்மளோட மேங்கோ ஐஸ்கிரீம் வந்து ரெடி ஆயிடுச்சு. இது வந்து உங்கள் எல்லாருக்குமே பிடிக்கும்னு நினைக்கிறேன். ட்ரை பண்ணி பாருங்கள். ரவையை வச்சு நீங்கள் பண்ணீங்கன்னு சொன்னீங்கன்னா கண்டிப்பாக யாருமே நம்ப மாட்டாங்க. இது உங்கள் எல்லாருக்கும் பிடிச்சிச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.